பெரும் நிறுவனங்கள் குறிப்பாக ஆட்குறைப்பு வேலைகளில் பல்வேறு விதமாக இறங்கியிருக்காங்க. ஒரு சில நிறுவனங்கள் மூன் லைட்டிங், அதாவது ரெண்டு வேலை பார்க்குறீங்க அதனால வேலையை விட்டு தூக்குறோம் அப்படின்னு சொல்லி பலாயிரம் கணக்கான நபர்களை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க, பப்ளிக்காக அறிவிச்சு. சில நிறுவனங்கள் டெஸ்ட்டை வச்சு தூக்கியிருக்காங்க ஊழியர்களை, நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் அந்த டெஸ்ட்டில் நீ ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி தூக்கியிருக்காங்க. இந்த நிறுவனங்கள் சிக்கலில் இருக்கா அப்படின்னு பார்த்தாலும் இந்த நிறுவனங்கள் எந்த நிறுவனத்துலையும் பொருளாதார சிக்கல்ன்றது வந்து கிடையவே கிடையாது. அமெரிக்காலையும் யூரோப்லையும் இருக்கிற பொருளாதார நெருக்கடி கூட இந்த நிறுவனங்களை இன்னும் பெருதளவில் தாக்கலை. இந்த நிறுவனங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஒரு சின்ன இறக்கம் ஏற்பட்டுற கூடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புனால ஆட்குறைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. இந்த மாதிரியான ஆட்குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறத இந்த அரசாங்கங்கள் வந்து வேடிக்கை பார்க்கறது தான் வந்து தங்களுடைய முக்கியமான கொள்கையாக வச்சுருக்காங்க. அதில் வந்து தலையிட மாட்டோம் அப்படின்ற வெளியில் சொல்லாத ஒரு புரிதலோட அவங்களுடைய பாலிசி டிசிஷனாக வச்சு செயல்பட்டு இருக்காங்க. அவங்களே ரிசைன் பண்ண வைக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி தான் போஸ்ட் ரெசிக்னேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத இந்த HRs வந்து பின்பற்றுறாங்க. அவங்கள அடுத்த வேலைக்கு உங்களுக்கு வந்து நான் கிடைக்காம பார்த்துப்பேன், குடும்பத்துடைய பொருளாதார சூழ்நிலையை நான் சந்திச்சிருவேன் அப்படின்னு வந்து இன்டைரக்டாக சொல்லி பல்வேறு முறைகளில் அவங்கள வந்து நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி இன்னும் சொல்ல போனால் பிளாக்மெயில் பண்ணி அவங்கள வந்து ரிசைன் பண்ண வைக்கிறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் சம்மந்தமாக பார்க்கும்போது ரைட் டு டிஸ்கனெக்ட் வந்து ஒரு முக்கியமான டிமாண்டாக ஊழியர்கள் மத்தியில் இருக்குது. வேலை நேரத்தை தாண்டி எங்களுக்கு வந்து நிர்வாகத்திலிருந்து தகவல்கள் வந்தாலோ மெசேஜ் வந்தாலோ இமெயில் வந்தாலோ தண்டிக்கத்தக்கது அப்படின்ற உரிமை வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்து ஊழியர்கள் கேட்குறாங்க. பெரும் நிறுவனங்கள் ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை கடந்த 2 மாதமாக இறங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து பல்வேறு நியூஸஸ் வந்து செய்திகளில் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பெரும் நிறுவனங்கள் குறிப்பாக ஆட்குறைப்பு வேலைகளில் பல்வேறு விதமாக இறங்கியிருக்காங்க. ஒரு சில நிறுவனங்கள் மூன் லைட்டிங், அதாவது ரெண்டு வேலை பார்க்குறீங்க அதனால வேலையை விட்டு தூக்குறோம் அப்படின்னு சொல்லி பலாயிரம் கணக்கான நபர்களை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க, பப்ளிக்காக அறிவிச்சு. அதே மாதிரி சில நிறுவனங்கள் டெஸ்ட்டை வச்சு தூக்கியிருக்காங்க ஊழியர்களை, நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் அந்த டெஸ்ட்டில் நீ ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி தூக்கியிருக்காங்க. இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னா எல்லா துறைக்குமே வந்து ஐடி டிஜிட்டலைசேஷன் ஒட்டுமொத்த துறைக்குமே வந்து பண்ணுறாங்க. ஆனால் டெஸ்ட் வைக்கும் போது பென்னும் பேப்பரும் கொடுத்து வந்து டெஸ்ட்டு வைக்கிற நிறுவனங்களும் வந்து இருக்குது. அதை காரணம் காட்டி எந்த பதிலும் வந்து சொல்லாமல் ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான பல விதங்களாக ஆட்குறைப்பு நடவடிக்கைகளில் ஐடி நிறுவனங்கள் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. கடந்த இந்த 1 மாதத்தில் இன்னும் அதிகமாக வந்து அது வந்து உயர்ந்திருக்கு அப்படின்றது தான் வந்து யூனியன் சார்பாக பார்க்குறோம். இப்படியாக பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணி நடந்துகிட்ருக்கிறத அரசாங்கம் எந்த விதத்துலேயும் வந்து தட்டி கேட்க மாட்டேங்குது. இந்த நிறுவனங்கள்லாம் சட்டப்படி இதெல்லாம் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் படி இந்த நிறுவனங்களும் வந்து அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இதெல்லாம் வந்து பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த நிறுவனங்கள் சிக்கலில் இருக்கா அப்படின்னு பார்த்தாலும் இந்த நிறுவனங்கள் எந்த நிறுவனத்துலேயும் பொருளாதார சிக்கல்ன்றது வந்து கிடையவே கிடையாது. அமெரிக்காலையும் யூரோப்லேயும் இருக்கிற பொருளாதார நெருக்கடி கூட இந்த நிறுவனங்களை இன்னும் பெருதளவில் தாக்கலை. இந்த நிறுவனங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் அதில் வந்து ஒரு சின்ன இறக்கம் ஏற்பட்டுற கூடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புனால இவங்க வந்து ஆட்குறைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. இவங்களுடைய வருவாய் இன்னும் வந்து சில 100 கோடிகளும் மிட் சைஸ் கம்பெனியில், பெரும் நிறுவனங்களில் 1000 கோடிகளும் வந்து 3 மாதத்துக்கு வந்து இருக்குது. ஸோ இவங்களுடைய வருவாய் விகிதமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு துறையிலையும் இவங்க பணி செய்கிற துறைகளில். ஸோ இது எதுவுமே வந்து இந்த நிறுவனம் ஒரு கிரைசிஸ்லேயோ ஒரு பொருளாதார நெருக்கடியிலையோ இருக்கிறதுக்கான எந்த சாத்தியக்கூறுகளும் வந்து அவங்களுடைய காலாண்டு ரிப்போர்ட்டே வந்து காட்டாத பட்சத்தில் இந்த நிறுவனங்கள் ஆட்குறைப்பில் ஈடுபடுறது சட்டத்துக்கு புறம்பானது. ஆனால் இந்த சட்டத்துக்கு புறம்பானதுன்றது வந்து மீடியாவில் சொல்லியுமே இவங்க பண்ணுறத அரசாங்கமும் லேபர் டிபார்ட்மெண்ட்டும் மாநில அரசாங்கமும் சரி ஒன்றிய அரசாங்கமும் சரி இதில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இதை வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஐடி நிறுவனங்கள் பல்வேறு காலமாக இந்த மாதிரியான ஆட்குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுருக்கிறத இந்த அரசாங்கங்கள் வந்து வேடிக்கை பார்க்குறது தான் வந்து தங்களுடைய முக்கியமான கொள்கையாக வச்சுருக்காங்க. அதில் வந்து தலையிட மாட்டோம் அப்படின்ற வெளிப்படை, அதாவது வெளியில் சொல்லாத ஒரு புரிதலோடு அவங்களுடைய பாலிசி டிசிஷனாக வச்சு செயல்பட்டுருக்காங்க. இப்படியான சூழலில் ஊழியர்களை ஏமாற்றி மிரட்டி அவங்களே ரிசைன் பண்ண வைக்கிறது தான் வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இந்த அவங்களே ரிசைன் பண்ண வைக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி தான் போஸ்ட் ரெசிக்னேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத இந்த HRs வந்து பின்பற்றுறாங்க. இதில் அவங்களால வந்து பெரும்பகுதியான ஊழியர்களை அவங்கள அடுத்த வேலைக்கு உங்களுக்கு வந்து நான் கிடைக்காமல் பார்த்துப்பேன், உங்களுடைய குடும்பத்துடைய பொருளாதார சூழ்நிலையை நான் சந்திச்சிருவேன் அப்படின்னு வந்து இன்டைரக்டாக சொல்லி பல்வேறு முறைகளில் அவங்கள வந்து நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி இன்னும் சொல்ல போனால் பிளாக்மெயில் பண்ணி அவங்கள வந்து ரிசைன் பண்ண வைக்கிறாங்க.
ஸோ இந்த ரிசைன் பண்ண வைக்கிறதுன்ற முறையை சட்டத்துக்கு புறம்பானதாக இருந்தாலும் இந்த நிறுவனங்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதை தடுத்து நிறுத்துறதுக்கு லேபர் டிபார்ட்மெண்ட்னால் முடியலை, இப்போ இருக்கிற சட்டத்தினால் முடியலை. ஸோ இதை வந்து இந்த துறைக்கான பிரத்யேக பிரச்சனைகளுக்காக இதுக்கான சட்டங்கள் நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி இந்த ஊழியர்களுடைய பிரச்சனைகளுக்கும் வந்து பிரத்யேகமாக இருக்குது. வேலை நேரத்தை குறைக்கணும், 6 மணி நேரம் வேலை நேரமாக குறைக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த்து, ரீஸ்கில்லிங்க்கான ஒரு டைம், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். 6 மணி நேரம் வேலை நாளில் என்னால் வந்து சிறப்பாக வேலை செய்ய முடியும், ப்ரொடக்டிவாக வந்து வேலை செய்ய முடியும் அப்படின்னு இப்போ இருக்கிற ஆட்டோமேஷன் தொழில்நுட்பங்கள்னால சாத்தியம் அப்படின்றது தான் வந்து மைக்ரோசாஃப்ட் மாதிரியான பல்வேறு நிறுவனங்கள் செஞ்சு காட்டியிருக்காங்க. ஃபின்லாண்டு, ஃப்ரான்ஸு, நார்வே இதெல்லாம் வந்து பல்வேறு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து 40% ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் சம்மந்தமாக பார்க்கும்போது ரைட் டு டிஸ்கனெக்ட் வந்து ஒரு முக்கியமான டிமாண்டாக ஊழியர்கள் மத்தியில் இருக்குது. வேலை நேரத்தை தாண்டி எங்களுக்கு வந்து நிர்வாகத்திலிருந்து தகவல்கள் வந்தாலோ, மெசேஜ் வந்தாலோ, இமெயில் வந்தாலோ தண்டிக்கத்தக்கது அப்படின்ற உரிமை வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்து ஊழியர்கள் கேட்குறாங்க. இந்த மாதிரியான இந்த துறைக்கான பிரத்யேக டிமாண்ட்ஸை மையமாக வச்சும், இதில் இருக்கிற சிக்கல்களை மையமாக வச்சும் ஊழியர்களுக்கு சாதகமான சட்டம் வந்து இயற்ற வேண்டும் அப்படின்றது தான் தொழிலாளர் சங்கத்திலிருந்து நாங்கள் வந்து ஊழியர்கள் சார்பாக நாங்கள் வந்து வைக்கிறோம். ஆனால் இந்த சட்டங்கள் வேணுன்றதை வந்து பல்வேறு காலத்தில் வச்சுருக்கிறோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் துவங்கும் போதும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு ஒரு மாடல் சட்டம் எப்படி இருக்க வேண்டும் சொல்லிட்டும் நாங்கள் வந்து மற்ற நாடுகளும் ஐஎல்ஓவுடைய ஸ்டாண்டர்ட் அடிப்படையில் வந்து டிராஃப்ட் பண்ணி அரசாங்கத்துக்கு அமைச்சிருக்கோம். ஆனால் அதே காலகட்டத்தில் நாஸ்காம், அதாவது ஐடி ஊழியர் ஐடி நிறுவனங்களுடைய ஒரு கூட்டமைப்பான நாஸ்காம், அவங்க வந்து சட்டங்களை வந்து அவங்களுக்கு சாதகமாக வேணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரெகுலேட் பண்ணாதீங்க, ஆனால் எஸ்இசெட்டில் கிடைக்கிற எல்லா பணப்பயன்களும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்து அவங்க கேட்ட டிமாண்டை வந்து அரசு வந்து அப்படியே உடனடியாக வந்து செய்யுது. இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிசம்பர் முதல் வாரத்தில் எஸ்இசெட் ரூல்ஸை வந்து இந்த அரசாங்க இந்த நாஸ்காமுடைய டிமாண்டு படி ஐடி நிறுவனங்களுக்கு, பெரும் நிறுவனங்களுக்காக அமெண்ட் பண்ணி 2023 வரைக்கும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து செஞ்சுக்கலாம். அதில் இருக்கிற ஊழியர்களுடைய பணப்பயன்கள் எல்லாமே, டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நிறுவனங்களுக்கு வந்து அப்படியே அப்படியே வழங்கப்படும் அப்படின்னு வந்து சட்டப்பூர்வமாக இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்படியான சூழலில் என்னதான் வந்து ஊழியர்கள் வந்து டிமாண்ட் பண்ணாலும் அரசுகள் செவி சாய்க்காத சூழலில் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு ஊழியர்கள் ஒன்றா திரள்றது, யூனியன் அமைக்கிறது. அந்த யூனியன் அமைச்சு நம்மளுடைய ஒற்றுமையோடு சேர்ந்து இந்த பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்கிறது. நம்ம இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள ஆரம்பிக்கும் போது தான் அரசாங்கம் இதுக்கான சட்டத்தை வந்து அமல்படுத்தும் அப்படின்றது தான் காலம் காலமாக வந்து ஒவ்வொரு சட்டத்தையும் நம்ம அதனுடைய ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது வந்து தெரியுது. ஸோ அரசாங்கம் சட்டத்தை போட்டு நமக்கு வந்து நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்கும் அப்படின்றது வந்து நம்ம முயற்சி பண்ணி பார்க்குறோம். ஆனால் அது நடக்கிற மாதிரியான தகவல்கள் தெரியல, நடந்தால் நல்லது. பட் ஊழியர்கள் ஒன்றா நின்று அவங்களுடைய பிரச்சனைகளை அவர்களே தீர்க்கிறதுக்கான நடவடிக்கைகளை ஈடுபடும் போது தான் நமக்கு வந்து இதுக்கான தீர்வு இருக்குது. ஊழியர்களை சட்டம் படிக்கவும், சங்கம் அப்படின்னா என்ன, யூனியன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கும் தெரிஞ்சு தங்களுடைய கொலீக்ஸையும் தாங்க வேலை செய்கிற இடத்துலையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ஊழியர்களுடைய பாலிடிக்ஸ் பேசுகிறதுக்கும் நாங்கள் வந்து இந்த சூழலில் அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம்.